ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம கண்டக்ட் பண்ண போகிற குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும், அது இல்லாமல் நான் டெஸ்ட் ஒன் இதுக்கான சாம்பிளும் வந்து உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச் ப்ராசஸ்ன்றது போயிட்டு இருக்க போது, என்னென்ன மெட்டீரியல் வந்து தருவோம், இதெல்லாமே ஓவரால் பார்க்க போகிறோம். நான் ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் வந்து இதுக்கான இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மெட்டீரியல் எப்படி இருக்கும், டெஸ்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, April 11 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட April 10 கிட்ட நான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டைம் கூட நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடியே இதுக்கான மெட்டீரியலை வந்து டெஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் நான் ஓப்பனாக எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்னா, லேட்டராக ஜாயின் பண்ணுறவங்களும் முன்னாடியே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த மெட்டீரியல்ன்ற தரது. ஸோ டெஸ்ட் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு போர்ஷன். Unit 8 வந்து இந்த எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century இதான் போர்ஷன். அண்ட் ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுதான் இதுக்கான புக் சோர்ஸ்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் ஒன் வந்து April 11 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம டெஸ்ட் ஒன்றுக்கான மெட்டீரியல் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், டெலகிராம்லேயும் தரேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி முன்னாடியே படிக்கிறவங்க, லேட்டராக ஜாயின் பண்ணுறவங்க கூட முன்னாடியே படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் ப்ராசஸில் எப்படி நம்ம வந்து இதை கொண்டு போகிறோம், அதையும் வந்து ஓவரால் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, மேண்டேட்டரியாக 2 ரிசோர்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் PDF, இன்னொன்று வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ இதுதான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 90% கிட்ட ஹைலி நீடட் ஒன். அது தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு சில இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா PDF அதெல்லாம் வேணும்னா நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். இன்கேஸ் என்கிட்ட இருந்தாலும் நான் அதை வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள், என்கிட்ட அவைலபிள் இருந்தால் நான் இது எல்லாமே தருவேன். இப்போ கிளாஸஸ் வீடியோ லிங்க்கு, இப்போ Unit 8 and 9 இதுக்கு தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து யூடியூப்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டாபிக் வைஸ் வந்து அந்தந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70% நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இது வந்து நம்ம ப்ரைவேட்டாக தான் வச்சுருக்கோம். இதுவும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். நான் அதையே வந்து அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸில் இந்த ஆர்டர் தான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸ்கூல் புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல், கிளாஸஸ் வீடியோ லிங்க், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஸோ இது அஞ்சுமே ஹைலி நீடடாக தான் இருக்கும். இதில் வந்து 1st 2 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து உங்களுக்கு வந்து சைடு கை கொடுக்குற விஷயம்தான். இது என்கிட்ட அவைலபிள் இருக்கிற பட்சத்தில் நான் வந்து கொடுப்பேன். அதர்வைஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் இதில் வந்து நான் ஸ்கூல் புக்ஸ் தான் மெயினாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக எல்லா டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு லெசன் வைஸ் உங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா April 11 தான் ஸ்டார்ட் ஆகுது. பைலிங்குவல், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் பேட்சோட குரூப்பு. இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தான் நமக்கு வந்து டெஸ்ட் ப்ராசஸ்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து நான் டெஸ்ட் ஒன்றுக்கான வீடியோ லிங்க், சிலபஸ் கொடுத்து வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்குக்கான PDF, அப்புறம் டெஸ்ட் ஒன்றுக்கான TNPSC கொஸ்டின் அனாலிசிஸ், அப்புறம் ஜென்ரலாக இந்த Unit 8 ஹோல் ப்ராசஸ்க்கான கிளாஸஸ், TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் இதிலேயே வந்து இன்னொரு பார்ட் வந்து நம்ம ஆப்டிடியூட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ 6th Term 1 அதனுடைய ஸ்கூல் புக், கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்டு ஆப்டிடியூட் ரிலேட்டட் நம்மளுடைய வீடியோஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதை வந்து நான் டெஸ்ட் ஒன்னுக்கு வந்து யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், டெலகிராம்லேயும் தரேன். இன்கேஸ் லேட்டராக ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் வந்து அது படிக்கலாம். அதுக்கப்புறம்
இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன மெயினாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஸ்கூல் புக்ஸ், எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இதெல்லாம் தேவைன்னா அந்தந்த டெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிட்டு நான் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தந்திருப்பேன். ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் நான் மேக்ஸிமம் அனலைசஸ்லாம் நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து இது அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மேக்ஸிமம் உங்கள் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 pages வந்து விட்டுடுங்க. அதில் 5 pages வந்து பேசிக்காக அந்த டாபிக் ரிலேட்டட் நோட்ஸ், மீதி 5 pages வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டில் அந்த எக்ஸ்ப்ளனேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறத ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு ரிவைஸ் பண்ணிட்டு வர வர உங்களோட ப்ரிப்ரேஷன் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஹைலி ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் நம்ம டெஸ்ட் ப்ராசஸ் வந்து இருக்க போது. ஸோ டெஸ்ட் 1 பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து யூடியூப்பில் வந்து April 11 ஓப்பனாக வந்து நடக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம், 10 to 11:30 AM. ஸோ இதுதான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க.